ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு நாள் பெரியவாளுடைய தரிசனத்துக்கு வந்த பக்தர்கள் கிட்ட எல்லாமே பெரியவா ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்டார். எல்லாருக்குமே அந்த கேள்வியை கேட்ட உடனே பெரியவா அப்படியே ஒரு குழப்பமா இருந்தா. எல்லாருமே பெரியவா ஏன் இப்படி கேட்குறா, இப்படியெல்லாம் கூட பண்ணுவாளா, பண்ணக்கூடாதே, தப்பாச்சே, பெரியவா ஏன் இப்படி ஒரு கேள்வியை நம்மள்ட்ட கேட்குறார் அப்படின்னுட்டும் எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமாக இருந்தது. காலம்பரிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்தவா எல்லார்ட்டையும் பெரியவா கேட்டுன்னு இருந்தார். எல்லா பக்தர்கள்கிட்டையும் கேட்டார், மடத்தில் இருந்த தொண்டர்கள்கிட்ட எல்லாம் கூட கேட்டார். ஆனாக்கா எல்லாரும் அதுக்கு பதில் சொன்னாலே ஒழிய யாருக்குமே பெரியவா ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறா அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. எல்லாருமே ரொம்ப குழப்பத்தில் இருந்தா. அப்படி எல்லாரையும் குழப்பிற மாதிரி பெரியவா என்ன கேள்வி கேட்டிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னாக்கா, தாயாரை விற்கலாமா, வயசாயிட்டாக்கா தாயாரை விற்கலாமா, இதுதான் பெரியவா எல்லார்ட்டையும் கேட்ட கேள்வி. எல்லாருமே ஒட்டுமொத்தமாக பதில் சொல்லியிருக்கா, தாயாரை விற்கப்படாது, அது மகா பாவம், அது ரொம்ப தவறான செயல். அப்படியுமே கூட கல் நெஞ்சக்காராக யாராவது தாயாரை விற்றான்னாக்கா யார் வாங்கிப்பா, அதனால் அது நடக்கக்கூடிய சமாச்சாரம் கிடையாது, அது ரொம்ப தப்பானது, பாவ செயல் அப்படின்னு சொல்லிட்டும் எல்லாருமே பதில் சொல்லியிருக்கா. அதுக்கு எல்லாருக்கும் அந்த குழப்பமாக இருந்த சந்தர்ப்பத்தில் பெரியவா அதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்கிறார். அப்படி ஒரு அநியாயம் நம்ம தேசத்தில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறார் பெரியவா. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, இந்த மாநிலத்தில் ஹிமாச்சல் பிரதேசத்துலையா அருணாச்சல பிரதேசத்துலையா வேறு எங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறா. பெரியவா சொல்கிறார், நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டுருக்கு, தினமும் நூற்றுக்கணக்கில் நடந்துட்டுருக்கு, நூற்றுக்கணக்கில் விற்பனை பண்ணுறா, விற்பனை ஆறுது, வாங்குறவன் எங்கேயோ கொண்டு போய் அதை திரும்பி விற்றுடுறார் அப்படின்னு பெரியவா சொல்ல சொல்ல எல்லாருக்கும் ஒரே குழப்பம், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல யாருக்குமே. பெரியவா இவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு பேசினதை அண்டாண்டு காலமாக கூடவே இருந்து தொண்டு பண்ணுற அந்த சீடர்கள் கூட கேட்டதில்லை. அவ்வளவு தூரம் பெரியவா ரொம்ப வருத்தப்பட்டு மனசஞ்சலத்தோடு அப்படி பேசினார் மகா பெரியவா. இன்னும் அங்கே இருந்தவாளுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, தமிழ்நாட்டில் தாயாரை விற்கிறாளா, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் பெரியவா இன்னும் மேலே வந்து ரொம்ப விளக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். கோமாதா கோமாதான்னு பூஜை பண்ணுறோம், குளிக்க வைக்கிறோம், குங்குமம் வைக்கிறோம், பொட்டு வைக்கிறோம், பூமாலையெல்லாம் சாத்துறோம், பால் கறந்து காப்பி சாப்பிட்றோம். ஆனாக்கா வயசாகி போய் பால் மரத்து போய் ஏதாவது கொஞ்சம் உடம்புக்குன்னா முடியல அப்படின்னாக்கா அந்த கோமாதாவை நம்ம யாருமே ஆற்றுல வச்சு நம்ம வந்து சம்ரக்ஷணம் பண்ணுறதே கிடையாது, கசாப்பு கடைக்காரங்கிட்ட விற்றுடுறோம். இது எவ்வளவோ பெரிய அநியாயம் இல்லையா? அந்த கோமாதாக்கிட்டேருந்து நம்ம பால் அருந்துறோம் அப்படின்னாக்கா அந்த கோமாதா அப்படிங்கிறவோ நம்மளுடைய தாயாருக்கு சமமானவள் கிடையாது இல்லையா, அவ்வளவு வசதியானவள் இல்லையா, நம்ம தாயாருக்கு சமம் அப்படிங்கிறச்சு எப்படி நம்ம பார்த்து ரக்ஷணம் பண்ணணும் இல்லையா? அதோடு கூட சக்கல தேவதா ஸ்வரூபமான பசுமாட்டை, அதாவது 33 தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாள், எல்லா தேவர்களும் வந்து ஒரு பசுமாட்டுக்குள்ளே குடியிருக்கா அப்படிங்கிறா. அப்படிப்பட்ட ஒரு பசுமாட்டை இப்படி நம்ம வந்து கொடுக்கலாமா, கசாப்பு கடைக்காராளுக்கு கொடுக்கலாமா, இப்படி கொன்னாக்கா பகவான் எப்படி நம்மளை ரட்சணை பண்ணுவார், இது மாதிரி நம்ம அவளுக்கெல்லாம் வித்துட்டா பகவான் எப்படி நம்மளை ரட்சணை பண்ணுவார், நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணுறோம் இல்லையா, ரொம்ப பெரிய தப்பு இல்லையா, அதனால் இதை பண்ணுறதை எப்படியாவது தடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் வசதி படித்தவா பணம் காசெல்லாம் இருக்கிறவா கோசாலைகள் எல்லாம் அங்கங்கே வச்சு இந்த மாதிரி வயசான பசுக்கள், பால் மரத்து போன பசுக்கள், உடம்பு சரியில்லாத பசுக்கள், அதையெல்லாம் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ரக்ஷணை பண்ணணும் கண்டிப்பாக. அது மாதிரி வசதியானவாள்லாம் பண்ணான்னாக்கா இல்லாதவா அங்கங்கே இருக்கிற பசுமாட்டை அவளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற பசுமாட்டை கொண்டு வந்து கொடுத்து அந்த பசுமாட்டை காப்பாற்றலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறார். அதே மாதிரி பசுக்குட்டேந்து கிடைக்கிற 5 பொருட்கள், அதாவது இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது ஈஸ்வர பூஜைக்கு ரொம்ப உகந்தது, ரொம்ப வசதியான பொருள். அந்த பசுமாடு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆக்சுவலாக. அந்த பசுமாட்டுக்கு நம்ம வீணாக போன ஒரு உணவு அந்த மாதிரியெல்லாம் வச்சா கூட சரி, அதனுடைய பாலில் அதோடைய எந்த தாக்கமுமே நமக்கு இருக்காது. அன்று இன்னும் சில பேர் சொல்லுவாள், விஷம் கலந்த உணவை வச்சா கூட அந்த விஷத்தை கூட அதை முறிச்சிட்டு அந்த பாலில் அந்த விஷம் கலக்காதபடிக்கு இருக்குமாம் அந்த பால். அவ்வளவு தூரம் அந்த பசுமாடு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் திங், முழு முழு அப்படியே நேர்மறையான ஒரு விஷயம் பசுமாடு அப்படிங்கிறது. நம்ம அதனால்தான் கிரகப்பிரவேசம் அதெல்லாம் அது மாதிரிலாம் பண்ணும்போது கூட ஃபஸ்ட்டு நம்ம ஆத்துக்குள்ளார கோமாதா வரணும் அப்படி கண்ணுக்குட்டியோட கோமாதா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கோமாதாவை தான் நம்ம ஆத்துக்குள்ளார நம்ம ஃபஸ்ட்டு அழிச்சின்னு போகிறோம். அவ்வளவு தூரம் ஒஸ்தியான ஒரு பசுமாடை பால் மரத்து போய் அந்த பசுமாட்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நம்ம அதை கொண்டு போய் கசாப்பு கடைக்காரனுக்கு விற்கிறதுங்கிறது ரொம்ப அநியாயமான ஒரு செயல்.
மகாபெரியவா சொல்ற மாதிரி வசதி படைச்சவா முடிஞ்சவா கோசாலைகள் அங்கங்க முடிஞ்ச இடத்துல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைச்சு, குறைஞ்சபட்சம் ஒரு 10 பசுக்களையாவது சம்ரக்ஷணம் பண்ணணும். அதே மாதிரி வசதி இல்லாதவா பால் மறுத்து போன அந்த பசுமாட்டை கொண்டு போய் கசாப்பு கடைக்காரனுக்கு விற்காத, அந்த கோஷாலைக்கு காசை எதிர்பார்க்காத தானமாக கொடுத்துடணும். அவளால் சம்ரக்ஷணம் பண்ணுறதே பெரிய விஷயம் இல்லையா, அதனால் அவள்கிட்டேருந்து எதுவும் காசெல்லாம் எதிர்பார்க்காத அது ஒரு தானமாக அவள்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவன் ரொம்ப நல்லா பார்த்து. நம்மளால் இந்த மாதிரி கோசாலையெல்லாம் அமைச்சு கோசம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கான வசதிகள் நம்மக்கிட்டக்க இல்லை அப்படின்னாக்கா, அட்லீஸ்ட் இது மாதிரி கோசம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக இது மாதிரி கோசாலையெல்லாம் வச்சுருக்கா இல்லையா, அங்கே போய் நம்மளால் முடிஞ்ச சர்வீசஸ் ஏதாவது பண்ணலாம். முடிஞ்சவா டெய்லி போய் ரிட்டையர் ஆனவாலாம் டெய்லி போய் பண்ணாலும் ஓகே, இல்லை சனி ஞாயிற்களில் பண்ணாலும் சரி, இல்லாது என்னமானும் இந்த விடுமுறை நாட்களில் போய் அங்கே போய் சர்வீஸ் பண்ணாலும் ஓகே. அட்லீஸ்ட் அதெல்லாம் நம்மளால் முடியல அப்படின்னாக்கா நம்மளால் முடிஞ்ச அங்கே இங்கே மாடுகளுக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அவள்கிட்ட கேட்கணும். என்ன வாங்கி கொடுத்தா உங்களுக்கு உபகாரமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டும் அந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இல்லை அதுவும் என்னால் முடியாது அப்படின்னாக்கா நம்மளால் எவ்வளவு தூரம் பண உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் அட்லீஸ்ட் அதையாவது செஞ்சு அவ பண்ற அந்த புண்ணியமான செயலில் நம்மளும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதெல்லாம் கண்டிப்பாக இது புண்ணிய பலன்களில் தான் நமக்கு வந்து சேரும். நம்ம புண்ணிய கணக்கில் இதெல்லாம் வந்து கிரெடிட் ஆகும், நம்மளுக்கு வந்து சேரும். அதனால எல்லாருமே இதை மனசில் வச்சுண்டு பெரியவா உத்தரவாக இதை பாவிச்சுண்டு கண்டிப்பாக எல்லாருமே இதில் ஈடுபட்டு அதனுடைய பலன்களையும் நம்ம அணைஞ்சுக்கணும். பெருவாளுக்கு பசுக்கள் கிட்ட கையெல்லாம் ரொம்ப எல்லையில்லாத பாசம். ஏன்னாக்கா பசுங்கிறது மகாலட்சுமி, சகல தேவர்களும் இருக்கா அப்படிங்கிறதுனால பசுமாடுன்னு அவ்வளோ இஷ்டம் நம்ம மகா பெரியவாளுக்கு. அந்த பசுமாட்டையெல்லாம் கண்டாக்கா கோகுலத்து கண்ணனாகவே மாறிடுவா பெரியவா அப்படின்னு சொல்லி அங்கே நேரில் பார்த்தவாள்லாம் சொல்லுவாங்க, இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் சொல்லுவாள். அதனால் நம்ம இந்த கோ சம்ரக்ஷணம் அப்படிங்கிறது நம்மளுடைய தர்மம், அதை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றணும். நம்ம பெரியவாளுடைய உத்தரவு அது, அதையே அதனால் நம்ம சிரமேற்கொண்டு ரொம்ப சின்சியராக நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணி பண்ணணும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிச்சரணம். ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர.